சேலத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம், என்ன விஷயங்களை முன்னிறுத்தி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? திலகவதி, சேலம் மாநகர பகுதிகளில் லாட்டரி விற்பனை சட்டவிரோதமாக நடைபெறுவதாக தொடர்ந்து பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. அதாவது, தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையை தமிழகத்தில் எந்த பகுதியிலும் விற்பனை செய்யக்கூடாது என அரசும் காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்த போதிலும் கூட ஆங்காங்கே இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சேலம் மாநகர எல்லைக்கு உட்பட்ட களரம்பட்டி பகுதியில் டீ கடை உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக ஒரு துண்டு சீட்டில் நம்பர்களை எழுதி லாட்டரி விற்பனை நடைபெறுவது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதற்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தான் காரணம் அப்படின்னும் சொல்லப்பட்டு வந்த நிலையில இன்று காலை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தோட சேலம் மாவட்ட செயலாளர் பெரியசாமி அப்படிங்கிறவர் தனது பகுதியில வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது அவரை வழிமறைத்த 3 பேர் கொண்ட கும்பல் அவரை கண்மூடித்தனமாக தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். தொடர்ந்து அவரை மீட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சாங்க. அந்த பகுதியிலேயே ஏற்கனவே அவங்க பல்வேறு கோரிக்கைகளை காவல்துறைக்கு முன் வச்சாங்க. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா இரு தரப்பிலையும், அதாவது தாக்குதல் நடத்தியவர்கள் இதே போன்று வீடியோ வெளியிட்ட இரு தரப்பிலையும் வழக்கு பதிவு செய்வதாக காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டது. அதாவது லாட்டரி விற்பனை செய்தவர்களை பெரியசாமி பணம் கேட்டு மிரட்டியதாக அவர் மீது வழக்கும், அவரை தாக்கியதாக எதிர்த்தரப்பினர் மீது வழக்கும் பதிவு செய்வதாக காவல்துறை தரப்புல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்ளிட்டோர் திடீரென சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. காவல்துறையினர் அவர்களை கலைக்க முற்பட்ட போது இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்டோரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று குண்டுக்கட்டாக வாகனத்தில் ஏற்றி கைது செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் சொல்லக்கூடிய கருத்து, சட்டவிரோத நடவடிக்கைகள் ஈடுபடுவோர் மீது புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில ஒரு சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட பிறகு அந்த வீடியோ வெளியிட்ட நபரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில தற்பொழுது இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்திருப்பது கண்டனத்துக்குரியது. எனவே தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட 58வது வார்டு கவுன்சிலர் உள்ளிட்ட அவரது கணவர் உள்ளிட்டோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. திலகவதி, தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். முன்பாக இந்த தாக்குதலில் காயமடைந்த ஒருவர் புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். நான் டிஒய்எஃப்னுடைய சேலம் மாவட்ட செயலாளராக இருக்கிறேங்க. தொடர்ச்சியாக எங்கள் அமைப்பு சார்பாக பிளாட் சீட்டு கஞ்சா விற்பனை தொடர்ச்சியாக இயக்கங்களை நடத்திட்டு வரோம். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக சேலம் மாவட்டத்தில் ரேட் சீட்டுக்கு போராட்டத்தை நடத்தியதன் விளைவாக இன்னைக்கு ரேட் சீட்டு கும்பலை சேர்ந்த சதீஷ்கிட்ட வேலை செய்யக்கூடிய அருண் அப்புறம் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் வந்து என்னை சரமாரியா கம்பிகளாலையும் ராடுகளாலையும் தாக்கி என்னை இது பண்ணிட்டாங்க. நான் பயந்து இங்க பக்கத்துல உயிர் பொழைச்சேன். இது போன்ற சமூக செயல்களை தொடர்ந்து எச்சரிக்கிற டிஒய்எஃப்ஐ தோழர்களுக்கு இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் தமிழ்நாடு முழுசும் இருக்கு. இது உடனடியா வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இது போன்ற தொடர் வன்முறைகள் வந்து சேலம் மாவட்டத்தில் மட்டும் தமிழக அரங்கில தொடர்ச்சியா அரங்கேறுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.